அரசுக்கு சொந்தமான 160 ஏக்கர் நிலத்துக்கு செலுத்த வேண்டிய வாடகை வாக்கித் தொகை 730 கோடி ரூபாயை சென்னை ரேஸ் கிளப் இன்னும் ஒரு மாதத்தில் அரசுக்கு செலுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரேஸ் கிளப்புக்கு 1946 ஆண்டு 160 ஏக்கர் 86 சென் நிலம் 99 ஆண்டுகள் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டுக்கு 614 ரூபாய் 13 காசு வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் 1970 ஆண்டு டிசம்பர் 18 நாள் முதல் வாடகையை உயர்த்துவது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி மாம்பழம் கிண்டி வட்டாட்சியர் ரேஸ் கிளப்புக்கு நோட்டீஸ் அனுப்பினார். இதற்கு ஒப்பந்தப்படி வாடகை உயர்த்துவது குறித்த பிரிவு ஏதும் இல்லை என ரேஸ் கிளப் விளக்கம் அளித்தது. இந்த விளக்கத்தை புறக்கணித்த தமிழ்நாடு அரசு 730 கோடியே 86,81,297 ரூபாய் வாடகை பாக்கி செலுத்தும்படி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து ரேஸ் கிளப் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் சந்தை மதிப்பு அடிப்படையில் வாடகை உயர்த்த அரசுக்கு உரிமை உள்ளதாக கூறியதோடு வாடகை பாக்கியை ஒரு மாதத்தில் செலுத்த ரேஸ் கிளப் நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. தவறினால் காவல்துறை உதவியுடன் ரேஸ் கிளப் நிர்வாகத்தை வெளியேற்றி நிலத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதி அதிரடி உத்தரவிட்டுள்ளார்.